ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஆல் இஸ் வெல் ராஜி. நான் உங்களுடன் உங்கள் தோழி ராஜி. முளைக்கட்டின தானியங்கள், அது கம்பாக இருக்கட்டும், கேப்பையாக இருக்கட்டும், பாசிப்பேராக இருக்கட்டும், உளுந்தாக இருக்கட்டும், எந்த வகை தானியமாக இருக்கட்டும், அது வந்து நிறைய புரதச்சத்தும் நார்ச்சத்தும் ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். முளைக்கட்டின தானியங்களோட நன்மைகள் எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அதை சாப்பிடவே எங்களுக்கு பிடிக்காதேங்க, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் சொல்வீங்க. உங்களில் நானும் ஒருத்தி. இந்த முளைக்கட்டின தானியங்களை நம்ம பிடிக்காமல் சாப்பிடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்போடு ஒட்டாது. எப்போ வந்து ஒரு உணவை ரசித்து ருசித்து உமிழ்நீரோடு சாப்பிட்றோமோ அப்போதான் அந்த உணவு வந்து நம்மளோட உடம்போடு ஒட்டும். அப்போது ஒரு பிடிக்காத உணவை ஒரு குழந்தைகளுக்காக இருக்கட்டும், வேறு யாராக இருந்தாலும் சரி, ஒரு பிடிக்காத உணவை திணிக்காதீங்க, அதை பிடித்த மாதிரி செஞ்சு கொடுக்க முயற்சி பண்ணணும். இந்த முளைக்கட்டின பெயரை நம்ம எப்படி ஒரு சுவை ஊட்டியதாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய ரெசிபி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை பார்க்காதவராக இருந்தீங்கன்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஆல் அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அப்போனா தான் நான் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். முளைக்கட்டின பச்சை பயிறு பாருங்கள் எவ்வளோ அழகாக முளைச்சிருக்கு. ஒரு 12 மணி நேரம் ஊற வைங்க, ஒரு 12 மணி நேரம் ஃபில்டர் பண்ணி வச்சுருங்க, அதாவே ஈஸியாக முளைச்சிரும். நல்லா பருவட்டை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு கப்பு முளைக்கட்டின பயிறுனா ஒரே ஒரு பல்லாரி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி, ஒரு பெரிய தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். மல்லிச்செடி ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. எலுமிச்சை உங்கள் சுவைக்கேற்ப, புளிப்பு சுவை அதிகமாக வேணா கொஞ்சம் நல்லாவே புளிஞ்சிக்கலாம். தேங்காய் துருவலும் அதே மாதிரி தான், நம்ம சாய்ஸ் தான், நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். வத்தல் பொடி உங்கள் காரத்திற்கேற்ப, நான் மிளகுத்தூள் தான் அதிகமாக எடுத்திருக்கேன், வத்தல் கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். மஞ்சள் பொடி, உப்பு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது சாட் மசாலா. சாட் மசாலா கொஞ்சமாக போட்டாலே போதும், ஒரு அரை ஸ்பூன் போட்டாலே போதும். முளைக்கட்டின பச்சைப்பயிறு, வெங்காயம், தக்காளி, மல்லித்தலை, தேங்காய், வத்தல் பொடி, மிளகுத்தூள், மஞ்சள், உப்பு, எலுமிச்சை சுவைக்கேற்ப புளிஞ்சுக்கணும். சாட் மசாலா அவ்வளோதான் நம்மளோட ஹெல்த்தி சாலட். நல்லா நிறைய வெஜிடபிள்ஸோட தேங்காவோட எக்ஸலண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும். முளைக்கட்டின பயிரா வேண்டவே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்றவங்களும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உணவே மருந்து, மருந்தே உணவு. வாழ்க வளமுடன்.